நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடையில் குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் திட்டம் வந்து எப்போது அப்படிங்கிறத பற்றி புது அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற முக்கியமான தகவல் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சியில் வந்துட்டாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரும் நிலையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் எப்போது துவங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை பற்றி எதிர்கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பற்றி விளக்கம் அளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 அளிப்பது பற்றி விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதற்கிடையே பொதுமக்களிடையே பெரும் வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் வந்து குடும்பத் தலைவி பேர் இருந்தால் மட்டும்தான் ₹1000 வந்து ரேஷன் கடையில் கிடைக்குமா அப்படிங்கிற வதந்தி வந்து மக்களிடையே பரவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கார்டுக்கு மட்டும்தான் ₹1000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதாவது பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் ஆகிய மூணு வகை குறியுள்ள கார்டுக்கு மட்டும்தான் ₹1000 கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெச்ஹெச் என்சி இந்த கார்டுக்கு வந்து ₹1000 கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ சொன்ன ரெண்டுமே போன வாரம் வந்து பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் திட்டம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற நியூ அப்டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஓகேங்களா, ஸோ பொதுமக்கள் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ₹1000 வழங்கும் திட்டம் வந்து அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.